வெல்கம் டு ரம்யா சக்கரபாணிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நாம் புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கட் புதினா இலை, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, பத்து பல் பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், அஞ்சு காஞ்ச மிளகாய், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், புளி நெல்லிக்காய் அளவு, தேவையான அளவு சால்ட், கடுகு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், எண்ணெய் தேவையான அளவு. நாம் புதினா சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் லேசாக வறுந்துடுச்சு, பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கலாம். பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் லேசாக வதங்கிடுச்சு, இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, புதினா இலை சேர்த்து வதக்கலாம். கடைசியாக புளி சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடு ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். சூடு ஆறிடுச்சு, சால்ட் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். புதினா சட்னி அரைச்சாச்சு, இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிப்பு கரண்டி சூடாயிடுச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தாளிப்பை புதினா சட்னியில் சேர்த்துக்கலாம். நமக்கு புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.